Hi students, hope all are fine. Welcome to our class. இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல நாம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்த ரிமைனிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல ரீகால் பண்ணிடுவோம். என்னென்ன பார்த்தோம் அப்படினா ஜியோமெட்ரி பார்த்தோம். இதுல நிறைய 2D ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ், அதுக்கு அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சர்க்கிள் இதெல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு சில புக் எக்ஸாம்ஸ்லாம் நாம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டு காமிச்சா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பார்க்க போறது என்ன அப்படினா பெரிமீட்டர். ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் அப்படினா என்ன? பெரிமீட்டர் அப்படினா சுற்றளவு. பெரிமீட்டர்னா சுற்றளவு எல்லாத்தையும், அதாவது ஒரு ஷேப்ஸ் இருக்குன்னா அந்த ஷேப் உடைய சுத்தி எல்லா அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது தான் பெரிமீட்டர். We learned about various 2D shapes. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நிறைய 2D shapes பத்தி லேர்ன் பண்ணிருக்கோம். And their properties. அதோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்திருக்கோம். In this session, we will learn how to find the distance enclosed by these shapes. இப்போ இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஷேப்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஒரு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ணிருக்குன்றது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். அதான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். பெரிமீட்டர் அப்படின்னா தமிழ்ல சுற்றளவு. இப்போ இதுல பாருங்க. ஹவ் யூ எவர் வண்டர்ட் ஹவ் அ பில்டர் கன்ஸ்ட்ரக்ட் எ காம்பவுண்ட் வால் அரௌண்ட் எ ஹவுஸ். இதுக்கு முன்னாடி நீங்க ஆச்சரியப்பட்டு பாத்திருப்பீங்க, ஒரு பில்டர், அதாவது ஒரு பில்டர் வந்து பில்டிங்க்கு காம்பவுண்ட் வால் போடுறாரு அப்படின்னா எதை பேஸ் பண்ணி போடுவாரு, அவருக்கு எப்படி அது தெரியும்? அது மாதிரி அந்த அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் அந்த பெரிமீட்டர், சுற்றளவுன்னு சொல்லுவோம். அதோட லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு காம்பவுண்ட் வால் போடுவாங்க. ஹவு டஸ் ஹி நோ ஹவு மச் லென்த் இட் கவர்ஸ், அதோட லென்த் எவ்வளவு கவர் ஆகுது? ஆர் அப்படி இல்லை அப்படின்னா வென் அ ஃபார்மர் வாண்ட்ஸ் டு புட் அப் எ ஃபென்ஸ். ஃபென்ஸ் அப்படின்னா வேலி. அரௌண்ட் அ கார்டன், அதாவது ஒரு ஃபார்மர் அவரோட கார்டனுக்கு எப்படி வேலி போடுறாரு, அது எதை பேஸ் பண்ணி போடுறாரு, எதை மெஷர் பண்றாரு. ஹவு டஸ் ஹி நோ ஹவு மச் ஃபென்சிங் இஸ் ரெக்வயர்ஸ், அவருக்கு எப்படி தெரியும் இதுக்கு எவ்வளவு வேலி வேணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்றது, அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த பெரிமீட்டர். தே ஷுட் நீட் டு மெஷர் த லென்த் ஆல் த வே அரௌண்ட் த பிளேஸ், அதை சுத்தி இருக்கிற எல்லா அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய லென்த் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். வி கால் திஸ் மெஷர்மெண்ட் அஸ் பெரிமீட்டர். இந்த மெஷர்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் அ டூ டைமென்ஷனல் ஷேப். பெரிமீட்டர் அப்படின்றது ஒரு டூ டைமென்ஷனல் ஷேப்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கவர் பண்றதுதான் பெரிமீட்டர். ஸோ இது இந்த இது இந்த நாலு சைடு, அதாவது எந்த ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம், அதோட எல்லா சைடில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் எல்லா லென்த்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சோம். இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா பெரிமீட்டர் பிஇஆர்ஐ எம்இடிஇஆர் பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணால் வர்றது தான் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், எத்தனை சைட்ஸ் இருக்கோ எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணோம்னா அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும், பெரிமீட்டர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சம் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. யூ வாண்ட் டு ஃபென்ஸ் அ ரெக்டாங்குலர் கார்டன், நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய கார்டனுக்கு வேலி போட போறோம். வித் அ ஸ்பெஷல் ஒயர் ஃபென்ஸ், எதை வச்சு போட போறோம் அப்படின்னா ஒயரால போட போறோம். சரியா, அதுக்கு என்ன லென்த் பிரெத்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. த லென்த் அண்ட் த பிரெத் ஆஃப் அ கார்டன் இஸ், அதாவது அந்த கார்டனோட லென்த் எவ்வளோ, இது லென்த், லென்த் 5 மீட்டர், அதோட பிரெத் 3 மீட்டர். ஸோ ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால இங்கே 5னா இங்கேயும் 5, இங்கே 3னா இங்கேயும் 3, ஏன்னா இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஹவு மச் ஒயர் இஸ் நீடட் டு ஃபென்ஸ் த கார்டன், அப்போ இந்த கார்டனை ஃபுல்லாக வேலி போட எவ்வளோ ஆகும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் அ ஃபென்ஸ், அதாவது இந்த எல்லாத்தோட வேலிக்கும் எவ்வளோ, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பெரிமீட்டர் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னு சொல்லியிருக்கோம். எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணலாமா, இங்கே பாருங்க 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், மறுபடியும் 5 சென்டிமீட்டர், மறுபடியும் 3 சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 16, 5 + 3 = 8, 8 + 5 = 12, 13, 13 + 3 = 16, 16 மீட்டர். அப்போ திஸ் 16 மீட்டர் இஸ் அ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அப்போ இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் எவ்வளோ, 16 மீட்டர். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் அ பெரிமீட்டர் ஆஃப் அ பிளே கிரவுண்ட், ஒரு பிளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆனால் ரெக்டாங்கிள் ஷேப் இல்லை, ஸ்கொயர் ஷேப் இல்லை, இது ஒரு வேற மாதிரி ஷேப்பாக இருக்குது, இது ஒரு குவாட்ரிலேட்ரல், அவ்வளோதான். இதுக்கு 4 சைட்ஸ் 4 கார்னர்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு குவாட்ரிலேட்ரல். இதோட சைட்ஸ் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க,
அதாவது find the perimeter of a playground whose sides are இதோட சைஸ் எவ்வளவு அப்படினா 80 மீட்டர் 112 மீட்டர் 73 மீட்டர் 50 மீட்டர் நமக்கு என்ன தெரியும் பெரிமீட்டர் அதாவது p equal to sum of all sides எல்லா சைஸையும் ஆட் பண்ணா அது பெரிமீட்டர் இப்போ எல்லா சைஸையும் ஆட் பண்ணலாமா இங்க குடுத்திருக்க லெந்த் இங்க எல்லா இடத்துலயும் போட்டுருக்காங்க பாருங்க 80 மீட்டர் 112 மீட்டர் 73 மீட்டர் 50 மீட்டர் சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணி நான் போடுறேன் பாருங்க 80 112 73 50 இதுக்கு எல்லாத்தோட யூனிட்டும் மீட்டர் சோ ஆட் பண்ண என்ன வரும் 0 + 2 2 2 + 3 5 5 + 0 5 அடுத்து 8 plus 1 9 9 plus 7 16 16 plus 5 21 21 க்கு 1 நீங்க 2 இங்க 2 plus 1 3 சோ இதோட பெரிமீட்டர் எவ்வளவு 315 மீட்டர் இங்க போட்டுருக்காங்களா பெரிமீட்டர் ஈக்குவல் டு 315 மீட்டர் அப்ப இந்த ப்ளே கிரவுண்ட் வர பெரிமீட்டர் எவ்வளவு 315 மீட்டர் இது நார்மலா எந்த ஷேப்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஜஸ்ட் நாம என்ன பண்ணிடுவோம் எல்லா 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 சைடுல இருக்கக்கூடிய லெந்தியும் ஆட் பண்ணி அதோட பெரிமீட்டர் போட்டுவோம் ஆனா இதுவே பர்టిక్యులரா ஒரு ஷேப்பை மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படினா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இங்க போட்டுருக்காங்க பாருங்க நோட் பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் இஸ் ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படினா 4 into its length ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படினா 4 into its length கொடுத்திருக்கிற லெந்தை 4 ஆல என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணிக்கோ லெந்தைங்க சைடு னு கொடுத்திருக்காங்க சோ பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் இஸ் 4 into its சைடு ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4 into its சைஸ் அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் a ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா 2 into its length plus 2 into its breadth இதுக்கு ரெண்டு ஃபார்முலா ஒன்னு 2 into its length 2 ஆ லெந்தால மல்டிபிள் பண்ணி 2 ஆ லெந்தால பிரெத்தால மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் 2 into length plus breadth அதாவது லெந்தியும் பிரெத்தியும் ஆட் பண்ணி 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம் சோ இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இதுல சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட்டுக்கலாம் இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நீங்க பார்த்தா மட்டும் போதும் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஃபார்முலாவை கிளியரா எழுதி சம்ஸ் போட்டு காமிக்கிறேன் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படினா அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன அப்படினா 4 into its சைடு அதாவது ஒரு சைடு அடுத்து செகண்ட் ஃபார்முலா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ரெண்டுத்தையுமே நாம யூஸ் பண்ணலாம் என்ன அப்படினா 2 into length plus 2 into breadth இது ஒரு ஃபார்முலா அப்படி இல்ல அப்படினா 2 into length plus breadth ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க இப்போ பார்த்தா போதும் இத பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம பார்க்கலாம் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 4 into its சைடு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 into length plus 2 into breadth ஆர் 2 into length plus breadth ஓகேவா இது ஃபார்முலா ஜஸ்ட் நீங்க பாருங்க சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் இத பேஸ் பண்ணி நமக்கு புக்ல ஒரு சில எக்சர்சைஸ் சம்ஸ் கொடுத்திருக்காங்க அத நாம பார்க்கலாம் இங்க பாருங்க ஜஸ்ட் ஃபார் பிராக்டீஸ் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இங்க நிறைய ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க எல்லா ஷேப்ஸ்க்கு என்ன பண்ணனும் பெரிமீட்டர் நாம ஃபைண்ட் பண்ணனும் பெரிமீட்டருக்கு நான் என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் ஏற்கனவே p equal to p னா பெரிமீட்டர் sum of all sides எல்லா சைஸையும் ஆட் பண்ணா அதுதான் பெரிமீட்டர் sum of all sides இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு சம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் 12 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு சரி ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஒரு சைஸ்க்கு என்ன லென்த்னு கொடுத்துருக்காங்க பெரிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா சைஸ் இருக்கக்கூடிய லென்த்தையும் ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இது பாருங்க 12 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இப்ப ஆட் பண்ணலாமா இந்த சென்டிமீட்டர் அப்படியே போட்டுக்கலாம் 5 plus 5 10 10 plus 2 12 12 க்கு 2 remaining 1 1 plus 1 2 2 plus 3
5 5 plus 2 7 அப்போ 72 சென்டிமீட்டர் இது எதை பேஸ் பண்ணி போட்டுறோம் அப்படினா p equal to sum of all sides எல்லா சைடுலயும் ஆட் பண்ணிருக்கோம் நீங்க இந்த ஃபார்முலா வைஸ் போடணும் அப்படினா இப்படி போட்டுடலாம் 12 சென்டிமீட்டர் பிளஸ் 35 சென்டிமீட்டர் பிளஸ் 25 சென்டிமீட்டர் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வருது 72 சென்டிமீட்டர் இது இதோட பெரிமீட்டர் அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா இந்த இடத்துல 72 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா இது ஃபர்ஸ்ட் சம் இதே மாதிரி நான் இன்னும் ஒரு சம் போடவா இந்த சம் போடுறேன் பாருங்க இது எல்லா சைடுஸும் ஆட் பண்ணலாமா இது ஈஸி 4 + 4 8 8 + 4 12 12 + 4 16 16 சென்டிமீட்டர் எல்லா சம்முக்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படினா எல்லா சைடுலயும் ஆட் பண்ணணும் இதே மாதிரி எல்லா சைடுலயும் ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அதோட பெரிமீட்டர் கிடைக்கும் மிஸ் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சம் கொடுத்திருக்கேன் இதில இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் வீட்ல ஹோம் ஒர்க்கா போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும் நான் ஹோம் ஒர்க்கை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஹோம்வொர்க் சென்ட் பண்ணும்போது உங்களோட நேம் கிளாஸ் செக்ஷன் எல்லாம் கிளியரா போட்டு அனுப்புங்க ஒவ்வொரு பேஜுக்கும் போடுங்க ஒரு பேஜ் தானே போட்டுட்டோம் அப்படின்ட்டு அடுத்த பேஜ்ல எல்லாம் போட தேவை போடாம இருக்க கூடாது எல்லா பேஜ்லயும் போட்டுடும் இதுவும் எல்லா சமும் அதே மெத்தட் தான் சோ எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் இதை போட்டு எனக்கு ஆன்சரோட சென்ட் பண்ணணும் இந்த டயக்ராம போட்டுக்கோங்க அது கூட ஃபார்முலா எழுதிக்கோங்க அதுக்கு அடியில இந்த ஆட் பண்ணி போட்டுக்கணும் புரியுதா சில்ட்ரன் ஓகே தேங்க்யூ சில்ட்ரன் வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்